ஆன்மீகத்தில் யார் சிறியவர், யார் பெரியவன் என்பதை விட இங்கு யார் எல்லாம் கடந்து நிற்பவர்கள் ஆகிறார்களோ அவர்களையே இந்த பேரண்டம் கைதொழ வைக்கிறது. அத்தகையோர் தன்னை எங்கும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பேரண்டமே அவர்களை அடையாளப்படுத்திவிடும். ஆன்மீகம் என்பது தர்க்கமல்ல, உள்ளார்ந்த ஊடுருவல், உனக்குள் ஒரு தேடல். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை எங்கும் உரக்கச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களின் செயல்கள் உணர்வுகள் அனைத்தையும் வெளிப்படுத்திவிடும். நீங்கள் எல்லாம் கடந்தவர்கள் என்பதையும் ஆன்மீகக் கரையை கண்டவர்கள் என்பதையும் உங்களின் கண்கள் காட்டிக் கொடுத்துவிடும். அதற்கு எந்த மொழிகளும் தேவையில்லை, விளம்பரமும் தேவையில்லை. நீங்கள் விரிந்த மலர் போன்று வியாபித்து காட்சியளிப்பீர். உங்களின் அகமலர்ச்சி கண்ணில் வீசும். அப்படி வாழ்ந்த ஒரு மகான்தான் அப்பா பைத்தியம் சாமிகள். நூற்றி நாற்பத்தி ஓரு வயது வரை வாழ்ந்த அதிசய சித்தர் அப்பா பைத்தியம் சாமிகள். பெரிய டாக்டர்களை கூட அவருக்கு 140 வயசுன்றது நம்பவே இல்லை. இந்த போனில் இருக்கிற மேரோ எடுத்து பார்த்தோன்னு சாமி சொன்ன வயசுக்கும் இதுவும் 140 வயசு, இது கரெக்டாக ஒத்து வந்ததுங்க. புதுச்சேரியில் ரங்கசாமியை முதல்வராக்கியது எப்படி? அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர் தங்கள் தலைவரின் படத்தை சட்டைப்பையில் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் 4வது முறையாக முதல்வராக பணியாற்றி வரும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் சட்டையில் இருப்பது ஒரு சித்தருடைய படம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அப்பா பைத்தியம் சாமிகள்தான் அவரது சட்டைப்பையை அலங்கரித்து வருகிறார். தான் நினைத்த போதெல்லாம் சேலத்தில் இருக்கும் அப்பா பைத்தியம் சித்தர் சமாதிக்கு சென்று வர முடியாததால் புதுச்சேரியில் அப்பா பைத்தியம் சாமிகளுக்கு கோயில் கட்டி கும்பிடும் அளவுக்கு தீவிர பக்தராக மாறியிருக்கிறார் ரங்கசாமி. இது எப்படி சாத்தியமானது? யார் இந்த அப்பா பைத்தியம் சாமிகள்? தேடலை தொடங்கினோம். அப்பா பைத்தியம் சாமிகள் திண்டுக்கல் மாவட்டம் கருவூர் கோட்டை ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவர். 1859 ஆண்டு சித்திரை மாதம் 28 தேதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் முத்து என்ற பெயரில் அவதரித்தார். பிறந்து சில நாட்களில் தாயார் இறந்துவிட்டார். 16 வயதில் தந்தை இறந்துவிட்டார். இதனால் தன்னுடைய சித்தி சித்தப்பா பராமரிப்பில் இருந்து வந்தார். ஆனால் தந்தையின் இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் ஓர் அனாதையாகிவிட்டோம் என்ற உணர்வில் வீட்டை விட்டு வெளியேறினார். வீட்டை விட்டு வெளியேறிய சாமிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஞானமலையான பழனிமலை. அங்குதான் அழுக்கு சாமிகளை அவர் சந்தித்தார். தந்தையை இழந்து வாடிப்போயிருந்த சாமிகளை அழுக்கு சாமிகள் வாஞ்சையோடு பராமரித்து வந்தார். காலப்போக்கில் அழுக்கு சாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு ஞானம் பெற்றார் அப்பா பைத்தியம் சாமிகள். இவரை ஓதாது உணர்ந்தவர் என்கிறார்கள். முன்னதாக சிறு வயதில் அவரது வீட்டிற்கு சென்ற வள்ளலார் பெருமான் சாமிகளை பார்த்து இந்த குழந்தை வீட்டில் தங்காது எனவும் தெய்வ குழந்தை என்றும் சொன்னது பலித்தது. வள்ளலார் சுவாமிகள் அவர் ஜமீனுக்கு போய் இது ஒரு தெய்வ குழந்தை, ஜமீனிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதுனால அவர் அதே மாதிரி ஒரு 16 வயசில் அவர் அந்த ஜமீனை விட்டு அவர் வந்து எல்லாருடைய துறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பழனிமலை அடைஞ்சார். இல்லற வாழ்வில் பற்று இல்லாமல் சந்நியாசி போல வாழத் தொடங்கினார். ஆரஞ்சு நிற வேட்டியும் துண்டும் தான் அவரது உடைமைகளாக இருந்தன. சுவாமிகள் ஊர் ஊராகச் சென்றார். மக்களின் குறைகளை தீர்த்து வைத்தார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு இன்னொருள் புரிந்தார். தன்னை மனதினில் இருத்தி தியானிப்பவர்களுக்கு கஷ்டங்களை போக்கி நல்லாசி வழங்கினார். இதனால் பக்தர்கள் அவரை அப்பா அப்பா என்று கூப்பிடத் தொடங்கினார்கள். ஆனால் சுவாமிகள் தன்னை ஒரு பைத்தியம் என்றுதான் சொல்வார். அதனால் அவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்றே அழைக்கப்பட்டார். ஒருமுறை வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரும்பருத்தி என்ற கிராமத்திற்கு சாமிகள் வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு தான் சாமிகள் முதன் முதலில் குடமுழுக்கு செய்து வைத்தாராம்.
ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கோயில் சரியாக கட்ட முடியாததுனால அங்கே இருக்க ஊர் ஜனங்கள்லாம் அவரை சாமி பார்த்து கேட்டோன்னே சாமி வந்து இது ஏதோ ஒரு தடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அது போன பிறகு தான் அது நடத்த முடியும்னு சொன்னோன்னே அதே மாதிரி அந்த தடங்களை நீக்கி அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் அப்பிருந்து அவருடைய புகழ் பரங்க ஆரம்பிச்சது. 90களில் சாமிகளை ஏராளமான மக்கள் சந்தித்து ஆசி பெற்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சியை பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு இருக்கும் பலர் சாமிகளை நேரில் கண்டு அருளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் சிலரை நாம் நேரில் சந்தித்தோம். தனக்கு ஏற்பட்ட அம்மை நோயை சாமி எடுத்துக்கொண்டார் என்கிறார் குணசேகர் என்பவர். நான் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 6வது படிச்சுட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைமில் எனக்கு இந்த எக்ஸாம் டைமில் இந்த அம்மா வந்துடுச்சு. சரி, அப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய அப்பா வந்து சாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு இந்த மாதிரி பரிட்சை வந்திருக்க டைமில் அம்மா வந்துடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ சாமி என்ன பண்ணார், ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு அப்பா கையில் கொடுத்தனுச்சி தலைமாட்டம் கீழே வச்சு படுத்துக்குன்னு சொல்லி கொடுத்தனுச்சார். நான் அந்த மாதிரி வச்சு படுத்துருந்தேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு நல்லா மாற்றம் தெரிஞ்சது. அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அம்மா சரியான மாதிரி இருந்தது. திருப்பி தண்ணியை ஊற்றிட்டு பரிட்சைக்கு போகலான்னு போனேன். போகிறதுக்கு முன்னாடி பரிட்சைக்கு முன்னாடி சாமிக்கிட்ட வணங்கிட்டு போகலான்னு அங்கே போனேன். எனக்கு எங்கெங்கே இருந்ததோ அம்மா எல்லாமே அவர் சாமி உடம்புல இருந்தது. ஸோ இதை எல்லாமே பார்த்துட்டு பூரிச்சிட்டாங்க. தனது சிறு வயதில் சாமிகளை சந்தித்தேன் என்கிறார் ஸ்ரீனிவாசன் என்பவர். சாமிகளின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அவர். எப்போதுமே அவங்களோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, நம்ம சாமிகிட்ட போய் வணங்கும் போது முதுகில் தட்டுவாங்க, ரெண்டு சைடும் தட்டுவாங்க. தட்டிட்டு அந்த விபூதி வைப்பாங்க. அந்த எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த விரல் வந்து அந்த நகம் அவ்வளோ பெருசாக இருக்கும். எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ ஃபஸ்ட்டெல்லாம் பயமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவங்க 18th century பிறந்த ஒருத்தவங்க, 1859 பிறந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஏஜ் எவ்வளோ ஏஜ்டாக இருப்பாங்க நினச்சி பாருங்க. சாமிகளின் அருள் ஊரெங்கும் பரவியது. சாதாரண மக்கள் தொடங்கி அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என பல தரப்பினரும் சாமிகளை சந்தித்து ஆசி பெற்று சென்றனர். அப்படி சாமிகளை சந்திக்க வந்தவர்களில் தற்போது புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமியும் ஒருவர். எல்லாவற்றையும் அப்பா பைத்தியம் சாமிகள் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு முறை தேர்தலில் போட்டியிடும் போதும் அப்பா பைத்தியம் சாமிகளை வேண்டிக் கொண்டு களம் இறங்குவார். அதில் வெற்றியும் பெறுகிறார். 1990 இருந்து கடந்த 2021 நடைபெற்ற தேர்தல் வரை அவரது நடவடிக்கை இப்படித்தான் இருந்திருக்கிறது. 2021 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அமைச்சரவை பட்டியலுடன் சேலம் சூரமங்கலம் அப்பா பைத்தியம் சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து வழிபாடு நடத்தி சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த 90ஆம் ஆண்டு முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டு ரங்கசாமி தோல்வியடைந்தார். அப்போது அப்பா பைத்தியம் சாமியார் புதுச்சேரி வந்திருந்தார். ரங்கசாமி சாமிகளை சந்தித்தபோது ஓராண்டில் அமைச்சராவாய் என்றார். அது அப்படியே நடந்தது. ஒருபுறம் ஏழைகள், மறுபுறம் அதிகார வர்க்கத்தினர் என எல்லா தரப்பு மக்களும் சாமிகளை சந்தித்து மறுவாழ்வு பெற்றனர். ஆனால் ஒருபோதும் அவர் உயர்வு தாழ்வு பார்த்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பணக்காரங்க ஏழை அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு டெசிக்னேஷனாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல், ஒரு ஹியூமன் பீயிங். அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண், ஒரு பெண், அவ்வளோதான் பார்ப்பார். அப்படி கூட பார்க்க மாட்டார்னு நினைக்கிறேன். ரொம்ப அவரை எல்லாருமே வந்து தன்னோட ஒரு சொந்த இதாக தான் பார்ப்பார். அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் என்னான்னு கூட உங்களுக்கு இருக்க பிரச்சனையை கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என அதிக அக்கறை கொண்டிருந்தார் அப்பா பைத்தியம் சாமிகள். மக்களுக்கு அன்னதானம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டது மட்டுமின்றி தான் வாழ்ந்த காலத்தில் அதனை செயல்படுத்தி கொண்டே இருந்தார். அன்னதானமே நமது கர்ம வினைகளை தீர்க்கும் அருமருந்து என அடிக்கடி சொல்லுவார் அவர். பாட்டு முப்பாட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்துக்குமே நிவர்த்தி வந்து சாமி சொல்வது அன்னதானம் தான். வர்ற வருமானத்தில் 10% சாமிக்கு அன்னதானத்துக்கு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து யாரும் பிச்சு காசெல்லாம் போடக்கூடாது. எல்லாம் நீங்கள் வந்து இப்போ இதாக வாங்கி கொடுங்க, எதாவது பொருளாக வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணோ இதை வாங்கி கொடுங்க. அதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் பாட்டு முப்பாட்டம் பண்ண கஷ்டம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த அன்னதானத்தில் தான் போகக்கூடாது. அன்னதானம் தான் சிறந்துன்னு சொல்லுவார். அதனால தான் இங்கே இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னதானத்தில் ஒரு 2500 பேர், 3000 பேர் வரைக்கும் அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க ஐயா.
அந்த காலத்தில் சாமிகள் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு குறைகளை தீர்த்து வந்தார். அப்போது நம் மனதில் வேண்டிக் கொண்ட அல்லது நாம் கவலைப்பட்டு சிந்திக்கிற விஷயங்களை கூட சொல்லுவார் என்கிறார்கள். தனக்கு கடுமையான உபாதைகளை தரும் நோய் இருக்கிறது என கூறிக்கொண்டு பலர் அவரை நாடி வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் எளிதான தமிழ் மருந்து சொல்லி குணப்படுத்தி இருக்கிறார். செய்வினை அச்சத்தில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அந்த பயத்தினை மிக எளிதாக போக்கிவிடுவாராம். யாராவது சேவனை செஞ்சுருந்தாலோ, யாராவது அவங்க வீட்டில் எதனாச்சும் இது ஆகிருக்காங்க வச்சுங்கள, அவருக்கு சாமிகிட்ட போனாங்கன்னா இது எதனால் வந்ததுன்னு அவர் ஞானத்தில் சொல்லிவிடுவாங்க கம்ப்ளீட்டாக. அது எப்படி நிவர்த்தி பண்ணணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி 10,000 கூட 50,000 கூடலாம் இல்லைங்க, சிம்பிளான ஒரு இது ஒரு சொல்யூஷன் சொல்லி அது இதெல்லாம் செய்யுமா பிரச்சனைலாம் போவோம். 1995 வரை புதுவையில் தங்கியிருந்த சாமிகள் 1999 சேலத்தில் சாமிகளை குலதெய்வமாக வணங்கும் அடியவரின் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார். சாமிகளின் வருகையை உணர்ந்து அதனை வரமாக கருதி அவர்கள் இல்லத்தில் இருந்த தோட்டத்தை சாமிகளுக்கு வழங்கி அருட்சேவை செய்தனர். அதனால தான்டா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாருங்க. அதனால் அந்த அதனால தான் சாமி வந்து எங்கள் இடத்துல வந்து சமாதி இத்தனை வருஷம் நடந்துட்டுருங்க. இன்னும் வருங்காலத்தில் எப்படி அவருக்கு தான் தெரியும் இது எப்படி வீழ்த்தியா இன்னும் எப்படி ஆகுன்னு. கலாபதி குடும்பத்தினர் வீடு கட்டிய போது 6 மாதங்களாயும் வீட்டின் கட்டுமானம் முடியவில்லை. ஏதோ பிரச்சனை இருக்கிறது என நினைத்து சாமிகளை போய் சந்தித்து விஷயத்தினை கூற நேரடியாக தங்கள் வீட்டுக்கே வந்த சாமிகள் வீட்டின் அமைப்பையே மாற்றி அமைத்து விட்டார் என்கிறார் கலாபதி. வீட்டில் இருந்த மாதிரியே வேண்டிக்கிட்டேன், சாமி இந்த மாதிரி இது மனசுக்கு திருப்தியாக இல்லை, நான் நினைக்கிறது தப்பா இல்லை அவங்க செய்கிறது தப்பா எதுன்னு எனக்கு தெரியல, இது எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இது நான் வேண்டது வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் இவங்க அந்த பிளான் எடுத்துகிட்டு சாமிகிட்ட போகிறப்போ அவர் முதல் முதல்ல அதை பார்த்துட்டு ஏ இருங்கடா இந்த படிக்கட்டு இங்கேருந்து சரியில்லை இதை எடுத்து முன்பக்கமாக வைங்கன்னு சொல்லிட்டு அவரே அதை மாற்றி கொடுத்தாரு. அவரை சொன்ன முறைப்படி அமைஞ்ச வீடு தான் இது. 45x72 இந்த அளவுள்ள ஒரு மண்டபம் கட்டினாலும் என்ன செலவாகும் எவ்வளோ கஞ்சிட்டுன்னு அப்போ கோயில் கட்ட இன்ஜினியர் அவர் கேட்டார். திடீர்னு கேட்டால் எப்படி சொன்ன நான் சொல்லட்டுமாடா அப்பே அப்படின்னாரு. ஆனால் அந்த மண்டபம் அந்த 45x72 தான், அதுக்கு மேலே அதிகப்படியாக கட்டணும்னாலும் இடம் இல்லை, சொன்ன அமைப்பு அது அப்படியே. காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்ற சாமிகள் கடல் ஓரத்தில் சொத்துக்களை வாங்க வேண்டாம், கடலால் மூழ்கப் போகிறோம் என அடிக்கடி சொல்லி வந்தார். 2004 சுனாமி வரும் வரை சாமிகள் ஏதோ வேடிக்கையாகச் சொல்கிறார் என்றுதான் பலரும் நினைத்திருந்தார்கள். பின்னாளில் அப்பா பைத்தியம் சாமிகள் சொன்னது அப்படியே பலித்தது என நினைவுகூர்ந்திருக்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. சாமிகளுக்கு பீடி புகைக்கும் பழக்கம் உண்டு, இதனால் பீடி சாமியார் என்ற பெயரும் வந்தது. அதிகமாக ஆகாரம் சாப்பிட மாட்டார். அதே நேரம் போண்டா அவருக்கு மிக பிடித்தமான ஒரு உணவாக இருந்தது. அவரை பார்க்க வருபவர்கள் அவருக்கு பீடியை வாங்கி வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர். அதேபோல சாமிகள் பீடியை புகைத்துவிட்டு வீசியறியும் துண்டு பீடியை எடுக்க போட்டா போட்டி நடந்திருக்கிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அப்படி ஒரு துண்டு பீடியை எடுத்துச் சென்றதாகவும் அதனால்தான் அவர் வெற்றி பெற்றதாகவும் சிலர் சொல்வதுண்டு. ஓட்டு பெட்டிக்குள் சாமிகளின் விபூதியையும் துண்டு பீடியையும் போட்டு வென்றேன் என அவரே சொன்னதாக ஒரு பேட்டியில் சொல்கிறார் கலாபதி. நீங்க யாரு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு உள்ள போவீங்கன்னா அவரோட வேளாண் எழுதி கொடுத்துருக்காங்க, ரங்கசாமி எழுதிட்டு சாமி கொடுத்தாரு. அப்பதான் முதல் முதல்ல எங்களை பாக்குறாரு, வந்து உட்காந்து 3/4 மணி நேரம் சாமியை பத்தி அப்படி சொல்றாரு. ஏன் எப்படி சாமி அறிமுகமானாரு, அவர் என்னமா அவர் லைஃப்ல என்டர் ஆனாரு, சாமி எப்படிலாம் அவர் வழி நடந்தாருங்கிறத அவ்வளோ ஓப்பனாக புதுசாக ஒரு ஆளுக்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது, எங்களால் அவ்வளோ ஓப்பனாக எங்களால் பேச முடியுது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் டக்குன்னு கேட்டோன்னே எங்களால் அப்படி கொட்ட முடியல. ஆனால் அவர்லாம் அப்படியே மடம் திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி, ஓ யார் என்ன நினைக்கிறாங்கன்னு அந்த செகண்ட் தாட்டே இருக்காது, கடை 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 கடன் அப்படியே அறிவு மாதிரி கொட்டு வர. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அனிச்சை செயலாக அவர் நினைவுக்கு வருவார் என்கிறார் ஸ்ரீனிவாசன். இவரது தந்தைக்கு திடீரென அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து போய்விட்டது. அவர் இறக்கப் போகிறார் என மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர்.
குடும்பத்தில் அனைவரும் அழத் தொடங்கிவிட்டனர். அந்த சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர் ஐயாதான் என்கிறார் ஸ்ரீனிவாசன். இப்போ என்னையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு டாக்டர் இந்த மாதிரி வந்து அவருக்கு கொஞ்சம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அவர் காப்பாற்றுறது கஷ்டம், 70% வந்து ஆல்மோஸ்ட் டன். ஸோ அவரோட உயிருக்கு வந்து நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது, இதுக்கு மேலே நம்ம கையில் இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. டக்குன்னு சாமியை தான் நான் நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி அப்பா வந்துட்டார் திரும்பி. 98 பெரிய ஆக்சிடென்ட்டு, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து என் குழந்தை கையில் இருந்தது, அவனும் தப்பிச்சிட்டான், எங்கள் வீட்டுக்காரரும் தப்பிச்சிட்டாங்க, எல்லாருமே சேஃபாக வந்தோம். அதுலேருந்து சாமி மேலே ரொம்ப அதிக பக்தி. அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்கு எல்லாமே சாமி கூட போய் இருந்து தான் அதை தீர்த்துக்குவோம். சாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பாவித்து வந்தார். ஆத்மார்த்தமாக யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று குடமுழுக்கு செய்த அப்பா பைத்தியம் சாமிகள் ஏழைகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாமிகளின் கடைசி காலத்தில் அவருக்கு புற்றுநோய் தாக்கியது. இதையறிந்து கவலையடைந்த பக்தர்கள் உங்களுக்கே இப்படியா என்று கேட்டுள்ளனர். அதற்கு நான் மனித பிறவியில் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் பாவங்களையெல்லாம் வாங்கிக் கொள்கிறேன், அதனால் மனித உடலுக்கு என்ன வியாதி வந்தாலும் அது எனக்கும் பொருந்தும் என கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சாமிகள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அப்போது சாமிகளின் வயதை கேட்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பெரிய டாக்டர்களை கூட அவருக்கு 141 வயசுன்னு நம்பவே இல்லை. அவரை 141 வயசு வந்து மெடிக்கல் ரெக்கார்டில் ப்ரூஃப் பண்ணு சொன்னதுனால அவருடைய போனில் இருக்கிற மேரோ எடுத்து அதை டேட்டிங் மெத்தில் எப்படி கல்லுங்கள்லாம் வயசு எப்படி இது பண்ணுவாங்களோ அது பிரகாரம் அவங்க பண்ணி அவங்க பார்த்தோன்னு சாமி சொன்ன வயசுக்கும் இதுவும் 141 வயசுக்கும் இது கரெக்டாக ஒத்து வந்ததுங்க. இதைத் தொடர்ந்து சாமிகள் கடந்த 2000 ஆண்டு தை மாதம் 28 அஸ்வினி நட்சத்திரத்தில் திருவருளில் கலந்தார். அப்போது சாமிகளுக்கு ஜீவ ஆலயம் எங்கே அமைக்கலாம் என்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அழுக்கு சாமிகளின் ஜீவ ஆலயத்தில் அமைக்கலாமா அல்லது வடலூரில் அமைக்கலாமா என்றெல்லாம் விவாதித்து இறுதியில் சேலத்திலேயே சாமிகளுக்கு ஜீவ ஆலயம் எழுப்பப்பட்டது. வெள்ளிக்கிழமை தான் அவர் இதாக வராங்க, சனிக்கிழமை தான் நம்ம வந்து உள்ள சாமியை வந்து இது பண்ணுறோம். பண்ணும்போது நீங்கள்லாம் தின்னப்பெல்லாம் வரைச்சி போயிடும். இப்போ ஒரு சாதாரண கேட்டாங்க ஒரு சாஃப்டாக எப்படி சாமி உட்காந்துருக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி க்ளீனாக வச்சு. ஆனால் உயிரோட தான் நீங்கள் கூட மதுரை இவ்வளோலாம் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருடைய ஆன்மா அப்படியே க்ளீனாக உட்கார வச்சு அவரை இது பண்ணி எப்படி நம்ம சாமி போட்டு உட்காந்துக்கலாம், அதே மாதிரி பத்மாசனம் போட்டு உட்கார வச்சு அப்படிதான் இருக்கும். அதாவது தனக்குன்னு ஒரு பொருளையோ இல்லை எதையோ வச்சிருக்கிறவன் சன்னியாசி இல்லை அப்படிங்கிறப்போ தனக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறவனும் சன்னியாசி இல்லைங்கிறது. அதனால தனக்குன்னு கடைசியில் சமாதி இந்த இடத்துல சமாதி பண்ணுங்க அப்படிங்கறத கூட அவர் சொல்லல. பட் அவர் கடைசியில் அவரே எல்லார் மனசுலயும் அந்த எண்ணத்தை உருவாக்கி கடைசியில சமாதி பண்ண வச்சாரு. சாமிகள் முக்தியான பின்பும் மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து வருகிறார். கனவில் சென்று காட்சி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் என்று சாமிகளை பற்றி அறியாதவர்கள் கூட சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சாமி முக்தியானோடனே அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லையாங்கிறதே எங்களுக்கு ஏதாவது இது அவர் முடிவு பண்ண ஒன்றா இல்லை நாம் சரியாக கவனிக்காமல் அவர் முக்தி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எங்களுக்குள்ளே இருந்தது. அது கனவுல வந்து ஒரு தடவை சொன்னார். அவர் வந்து அப்போ ஆரஞ்சு உடையில் வரலை, வெள்ளை உடையில் வந்து நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படிங்கிறத உணர்த்தினார். இது வந்து எங்களுக்கு ஆனால் நிறைய பேர் சாமியை பற்றி அறிமுகம் இல்லாதவங்க சாமியை பற்றி யாருன்னே தெரியாதவங்களுக்கு கனவுல போய் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி அவங்கெல்லாம் இங்கே தேடிட்டு வந்திருக்கிறாங்க. நெய்வேலியில் ஒரு பொண்ணு, அதேமாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு பையன், அவங்களுக்கெல்லாம் கனவுல போய் நான் வந்து பைத்தியம்டா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து பயந்துருக்கிறாங்க. என்னடா நம்ம கனவுல யாரோ ஒரு சாமியார் வர்றாரு பைத்தியம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து மெல்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நெட்டில் கொஞ்சம் இது எலாபரேட்டாக எல்லாரும் இதை பற்றி பேசுறதுனால அவங்க பார்த்து இந்த மாதிரி சாமி அப்பா பைத்திய சாமிகள்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கிட்டு அவங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று சாமிகளுக்கு குரு பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சாமிகள் பிறந்த சித்திரை புனர்பூச நட்சத்திரம் அன்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் 31 நள்ளிரவு அன்று வள்ளலார் பாடல்கள் பாடுவதும்
ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை சாமிகளே கடந்த 2000வது ஆண்டு தொடங்கினார் என்கிறார்கள். வாழும்போது தனக்கென்று ஒரு மடத்தை வைத்திருப்பவர்களை சம்சாரி என்கிறார் சாமிகள். அதேபோல தனக்கென சீடர்களை வைத்திருப்பவர்கள் சந்நியாசி இல்லை என்கிறார். காசினை கையால் தொடுபவனும் நான் எனது என்று பேசுபவனும் கூட சம்சாரிதான் என சாமிகள் கூறியிருக்கிறார். அப்படியே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397314174.